இருக்கட்டும் பென்ஸ் இருக்கட்டும் அவங்க பண்ற ஒரு காமன் ஃபேக்டர் அட்வர்டைஸ்மெண்ட் தொண்டை ரொம்ப கவுடடா. தொண்டையில் கிச்ச கிச்ச விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச்ச கிச்ச போகுங்க. நம்ம ஊர்ல வக வகையான தொழிலுக்கு வக வகையான இன்ஜினியர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ட்ரிப்லி ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெக்கானிக்கல் ஆட்டுக்கல் திண்டுக்கல்ங்கற அளவுக்கு வக வகையான இன்ஜினியர்ஸ் தயார் செஞ்சாலாம். அவங்க பார்க்கற ஒரே வேலை ஐடி. அதே மாதிரி நியூஸ் சேனலும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதே வேலையை தான் பாக்குறாங்க நியூஸ் நாட்டு பத்தி மக்களுக்கு தெரிவிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஊர்ல இந்த அடுப்பு வைக்குது தெரிவிக்கும் அமெரிக்காவோட தெரியறதுக்கு அவத்தார் படத்தை பார்த்து நம்ம வியந்தோமோ இல்லையோ கண்டிப்பா செம்மையா வியந்திருப்போம் ஏன்னா அதுல டக்கு 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 டக்குன்னு ஃபேஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ஆட் பயங்கரமா இருக்கும் அந்த காலத்து கட்டத்துல அதுதான் இருக்கறதுலயே பெஸ்ட் எடிட்டிங் அவருக்கு ஏன் இன்னும் ஒரு ஆஸ்கர் அவார்ட் கொடுக்கலன்னு எனக்குள்ள ஒரு கவலை இருக்கு அன்றும் என்றும் நீங்க வாங்குற டூத் பேஸ்ட்ல பிரியாணி மசாலா இருக்கா நீங்க வாங்குற சோப்ல பயத்தை போக்குற இன்கிரீடியன்ட் இருக்கா டேய் சோப்பில் எதுக்குடா பயத்தை போக்குற இன்க்ரீடியன்ட்டு அழுக்கு போகிற இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும் இந்த மாதிரி நம்மளோட ப்ரெசண்ட் டே ஆட்ஸ் வந்து ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கு பட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்ஸ் எல்லாம் அவங்களோட பர்பஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்காங்க ஒரு கடைக்குள்ளே போகும்போது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம போவோம் அப்படி நம்ம ப்ராடக்ட்டை வாங்க போகும்போது அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் நேம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதுதான் த சக்ஸஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆச்சி மசாலா வாங்குவோம் முங்காலம் ஒரு விதி செய்வோம் ஆட்சி மசாலா வாங்குவோம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டால் நான் என் வீட்டில் செம்மையை அடி வாங்கியிருக்கேன் ஒரு நாள் ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு சின்ன பையன் அவன் சட்டெல்லாம் ஃபுல்லாக கரையாயிடும் அதை உடனே அவன் வீட்டுக்கு போய் அம்மா கரை நல்லது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சிரித்து அந்த சட்டையை எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு அதை திரும்பி எடுத்தால் புதுசாக வந்துடும் இந்த ஐடியா நல்லா இருக்கே நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன் அடுத்த நாள் ஒரு மண்டே நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம்ல டிக்கெட் கலெக்டிங் ரயில்வே ஆஃபீஸர் மாதிரி போய் டிப் டாப்பா நின்ன ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது கூர்கா போட்டிருக்க மாதிரி காக்கி யூனிஃபார்ம்ல இருந்தேன் சரி பரவாயில்ல வீட்டுல போய் கரை நல்லதுன்னு சொன்னா அம்மா விட்டுருவாங்கன்னு நினைச்சேன் சட்டையில இருக்க கரை போகிறதுக்கு அடிச்சாங்களோ இல்லையோ ஆனா என்ன பயங்கரமா அடிச்சாங்க முதல் தடவைதான் கடைசி தடவை இல்ல புதிய சக்தி வாய்ந்த ரெண் துணிகளுக்கு புதிது போன்ற வெண்மையை மீட்டு தரும் தேவையில்லாம அட்வர்டைஸ்மெண்ட் நம்பி வாழ்க்கையை தொலைக்காதீங்க வீட்டுல அடி வாங்காதீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா ஆட்லையும் ஒரு லவ் செக்மெண்ட் ஆட் பண்ணிடுறாங்க எதுக்கு லவ் பைக் ஆட்ல லவ் பண்றாங்க பைக் ஆயில் ஆட்ல லவ் பண்றாங்க சாப்பிட்றது லவ் பண்றாங்க கபோர்டுக்கு லவ் பண்றாங்க ரிமோட்டுக்கு லவ் பண்றாங்க அகர்பத்தியை லவ் பண்றாங்க இப்படி எல்லாத்துலயும் லவ் இருக்கு ஆனா இது எல்லாமே என்கிட்ட இருக்கு ஆனா லவ் இல்ல இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஏமாறாதீங்க ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ப்ராடக்ட விக்கிறான்னா அவன் அதுக்கு த மோஸ்ட் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் இஸ் அட்வர்டைஸிங் அதாவது ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு அவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலே போதும் அதனால ஒரு கம்பெனி ஒரு செலிபிரிட்டியை வச்சு அவங்களோட

நம்ம இந்தியன்ஸ் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ப வேண்டியது உதாரணத்துக்கு நம்ம தாத்தாவெல்லாம் காலையில பல்லு தேய்க்கிறதுக்கு கறி தான் எடுத்து தேய்ப்பாங்க கரும்பு சக்கரை போட்டு தான் சாப்பாடுல சாப்பிடுவாங்க ஆனா பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்து நம்மளை கேள்வி கேட்டாங்க நீங்க ஏன்டா இந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்றீங்க எங்களை மாதிரி மேனுபேக்சர்ட் டூத் பேஸ்ட் மேனுபேக்சர்ட் ஒயிட் கிறிஸ்டல் சுகர் யூஸ் பண்ணுங்கடா ஊர்ல எவனோ ஒருத்தன் இப்பதான் சொல்லுவான் வெள்ளையா இருக்கவும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு டே அவன் போய் சொல்லி தாண்டா உன்னோட ஆட்சி அவன் எடுத்திருக்கான் இப்படி யாராவது ஊர்ல சொல்லியிருந்தாங்கன்னா யோ போயா இனிமே நாங்கெல்லாம் டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம் வி ஆர் த ஹை கிளாஸ் அப்படின்னு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு அவனே அவன் ஊர்லேருந்து வந்து நம்ம டூத் பேஸ்டில் நாங்கள் வந்து சார்கோல் போட்டு தரோங்கிறானுங்க ஒயிட் சுகர் நல்லது இல்லை நாங்கள் ப்ராசஸ்டு ப்ரௌன் சுகர் தரோங்கிறாங்க டே இதை தானா நாங்கள் முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு அதோட விலைய பத்து மடங்கு ஜாஸ்தி சொல்றீங்களா அப்பவே மாறாம இருந்திருந்தா இந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்குமா நம்மளை பஹிதியக்காரன் சொல்றாய் நீங்க அட்வெர்டைஸ்மென்ட்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டெஸ்ட் தரேன். உங்களோட காஸ்மெடிக் ப்ராடக்ட்ஸ்ல ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் இருந்தா உங்களை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிரலாம். ஏன்னா அவங்க நீங்க கலரா இருந்தா தான் அழகா இருக்கீங்கன்னு உங்களே நம்ப வச்சு உங்களுக்கு இன்செக்யூர்ட்டியை ಜಾಸ್தியாக்கி உங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த ப்ராடக்ட்ஸ வாங்கு வைக்கறாங்க. நம்ம ஈஸியா யாருமே நம்ப கூடாது ஒரு செலிபிரிட்டி சொல்றதனால அது உண்மையும் ஆயிடாது. நம்ம யாருமே இன்ஃப்ளூவன்ஸோ ஆக கூடாது நம்ம யாரும் ஏமாறவும் கூடாது. நம்ம ஒரு ப்ராடக்ட்ட வாங்க போறேன்னா அத பத்தி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் நமக்கு வேணுமா வேணாமாங்கற டிசிஷன் ஈஸியா எடுத்துரலாம். தமிழ்நாடும் இந்தியாவும் வல்லர்ஸ் வேண்டும் அதுக்கு நம்ம வெஸ்டர்னைஸ் ஆகாம மாடர்னைஸ் ஆகணும்னா ரொம்பவே ஈஸியா மேலே வந்துடலாம் ஏன்னா நம்ம வெஸ்டர்னைஸ் ஆயிட்டோம்னா இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட் பவர்ஃபுல் ரொம்ப இன்ஃபுளுஷியல் ஆகும் வரும் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா பக்கத்து வீடு மேல் வீடு கீழ் வீடுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம மார்க் இருக்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பிரிவோம் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாக்கிறேன் பஞ்சு மிட்டாய் மண்டையா பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு பட்ட பிறகு அசிங்கமா இருக்காது அதக்கு அதக்கு இந்திகா ஈஸி மினி ரொம்ப ஈஸி வெறும் மூணு ஸ்டெப் மிக்ஸ் பண்ணுங்க எங்க தேவையோ அங்க நீங்களே அப்ளை பண்ணுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க